சத்தியமங்கலம் சந்தன மரம்னாலே ஒருத்தரோட பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவர் தான் சந்தன கடத்தல் வீரப்பன். சட்டத்தால் பிடிக்க முடியாத வீரப்பனை சூழ்ச்சி செஞ்சுதான் பிடிக்க முடிஞ்சதுன்னு வீரப்பனோட மரணத்தப்போ ஊடகங்கள் எழுதினாங்க. சந்தன கடத்தல் மற்றும் பிரபலங்களை பிணக்கைதியாக பிடித்து வைத்ததுதான் வீரப்பன் மேல குற்றச்சாட்டுகள் வர காரணம். ஆனா வீரப்பன் வாழ்ந்த கிராம மக்கள் வீரப்பன் ஒரு நல்ல மனிதன், தங்களுக்கு பாதுகாப்பே வீரப்பன் தான் சொன்னதை யாராலையும் மறக்க முடியாது. இருந்தாலும் பெற்ற குழந்தைய கொல்ற அளவுக்கு வீரப்பனுக்குள்ளேயும் ஒரு கொடூரன் இருந்தான்னா யாராலையும் நம்ப முடியாது. வீரப்பன் மேல பல கொலை வழக்குகள் பதிவாகி இருக்கு. ஆனா தான் பெற்ற மகளையே வீரப்பன் கொலை செய்த வழக்கும் அதுல பதிவாகி இருந்துச்சு. இதை வீரப்பன் வழக்குல தலைமை அதிகாரியா செயல்பட்ட விஜயகுமார் சொல்லியிருந்தாரு. வீரப்பன் தன்னோட குடும்பத்தோட பாதுகாப்பை பத்தி ரொம்பவே அக்கறை எடுத்துக்கிறவர். யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தால் அவங்கள பழி வாங்காம விடமாட்டாரு. வீரப்பன் எப்பவுமே போதை பெண்கள் ரெண்டு கிட்டையும் இருந்து தள்ளியே இருப்பாரு. இது ரெண்டும் அவரோட பாதையை மாத்திரன்ற அச்சமும் அவருக்கு இருந்துச்சு. அப்பதான் முத்துலட்சுமி வீரப்பன் மேல விருப்பமா இருந்தாங்க, வீரப்பனோட கவனத்தையும் ஈர்த்தாங்க. முத்துலட்சுமி வீட்டுல இருந்தவங்களுக்கு வீரப்பன் மேல பெரிதா அபிப்பிராயம் இல்லை. முத்துலட்சுமியோட அப்பா இதை வீரப்பன் கிட்டேயே சொல்லியிருக்காரு, வேற மாப்பிள்ள பார்த்துட்டதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனா வீரப்பன் விடுறதா இல்லை. முத்துலட்சுமிய தூக்கிட்டு போய் காட்டு கோயில வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கர்ப்பமா இருந்த முத்துலட்சுமி 8 மாதம் வரைக்கும் காட்டுல தான் இருந்தாங்க. பிறகு பிரசவத்துக்காக அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. முத்துலட்சுமி வீட்டுல இருந்தவங்க எங்க போலீஸ் இவங்களை கைது செய்வாங்களோ அப்படின்ற பயத்திலேயே இருந்தாங்க. முத்துலட்சுமி சென்னையில சரண்டர் ஆயிட்டாங்க. போலீஸ் முத்துலட்சுமிய ஒரு பெண்கள் விடுதியில தங்க வச்சாங்க. அங்கதான் அவங்களுக்கு வித்யாராணி என்ற பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெயரை வைத்தவர் சைலேந்திர பாபு. பிறகு முத்துலட்சுமி அவங்க சொந்த ஊருக்கே அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அங்க அவங்கள பக்கத்துல இருந்தே நோட்டம் விட்டாங்க போலீஸார். குழந்தை பிறந்த ஆரம்ப காலத்துல வீரப்பன் கிட்ட இருந்து பல அழைப்புகள் வந்துச்சு. ஆனா முத்துலட்சுமி அதை நிராகரிச்சிட்டாங்க. குழந்தையை விட்டுட்டு முத்துலட்சுமி மட்டும் கடைசியில வீரப்பனை பார்க்க போனாங்க. 1992 இவங்களுக்கு பிரபான்ற இன்னொரு பெண் குழந்தை பிறந்துச்சு. சின்ன புள்ளன்ற மருத்து வச்சுதான் பிரசவம் பார்த்தாங்க. அடுத்த வருஷமே இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனா வீரப்பனால அதை கொண்டாட முடியல. ஏன்னா அப்ப அவங்க கூட்டத்துல 100க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. அந்த நேரத்துல திம்மம் பகுதிக்கு இந்த கூட்டம் நகர தொடங்கினாங்க. நகர்ந்த நேரத்துல சின்னதா ஒரு சத்தம் கேட்டா கூட பல தூரம் வரைக்கும் சத்தம் கேட்கிற நிலை இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு நாள் அந்த பெண் குழந்தைக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டது. அதனால குழந்தை ரொம்பவே சத்தமா அழுதுச்சு. இது எல்லாருக்குமே பயத்தை ஏற்படுத்திச்சு. யாருமே எதுவும் பேசாம எல்லாரும் வீரப்பனை மட்டுமே பார்த்தாங்க. வேற வழியே இல்லாம மருத்துவச்சிய கூப்பிட்டு சிசு கொலை செய்ய சொன்னாரு வீரப்பன். எருக்கொம்பு கொடுத்து அந்த குழந்தையோட மூச்சை நிறுத்தினாங்க. அந்த நேரத்துல முத்துலட்சுமி மட்டும்தான் அழுதாங்களாம். இந்த விவரத்தை கருப்பசாமி என்பவர் விசாரணையப்ப சொல்லியிருக்காரு. இத அதிரடி படைத்தலைவர் விஜயகுமார் அவர் எழுதியிருக்க புத்தகத்திலையும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.